வணக்கம், நான் வசந்த் செல்லத்துறை. கொரோனா வைரஸின் ஆரம்பத்தில் இருந்து ஏற்கனவே தனிநபர்களாகவும் ஒரு சமுதாயமாகவும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்றதில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. விஞ்ஞானிகளும் தொற்று நோயியல் வல்லுநர்களும் 18 மாதங்கள் வரை இந்த கொரோனா நிலவரம் தொடரலாம் என்றும், பலனளிக்கக்கூடிய ஒரு வேக்சின், அதாவது தடுப்பூசியை கண்டுபிடித்து உருவாக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண 18 மாதங்களுக்கு மேலாகலாம் என்றும் இறுதியாக வந்த ஒரு கணிப்பீட்டு ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. 18 மாதங்கள் கொரோனா நிலவரம் தொடர்ந்தால் நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், நமது அன்றாட வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், நமது சமுதாயம், நமது நாடு, ஏன் இந்த உலகம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்றதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம். March 17, 2020 யூஎஸ்ல லீக்கான முக்கிய ரிப்போர்ட்ல கொரோனா நிலவரம் 18 மாதங்களுக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நிலவரம் ஒரு தொடர்ச்சியான நிலவரம் இல்லாமல் பல அலைகளில் நம்மை தாக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் பயனளித்தால், மக்கள் கட்டுப்பாட்டு நிலவரங்களை கடைபிடித்தால் இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த நிலவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனால் நிலவரம் நாளுக்கு நாள் மோசமாக வளர்ந்து வரும் சூழலில் கொரோனா நிலவரம் 18 மாதங்கள் தொடர்ந்தால் நமது அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். உலகெங்கும் பள்ளி மூடல்கள், நிகழ்வு ரத்து செயல்கள், பார்கள், உணவகங்கள், தியேட்டர்கள், அத்தியாவசியமற்ற இடங்களை மூடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலவரம் எதிர்வரும் எதிர்காலத்தில் தொடர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இது நமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும், உணவு முதல் பொழுதுபோக்கு மற்றும் சுகாதார பாதுகாப்பு வரை. ஹாலிவுட்டில் முக்கிய பட வெளியீடுகள் தியேட்டர் ரிலீஸை தவிர்த்து நேரடியாக ஸ்ட்ரீமிங் வீடியோ ஆன் டிமாண்ட் சர்வீஸை நோக்கி நகர்வதை நாங்கள் காணலாம். கொரோனா நிலவரம் தொடர்ந்தால் ஹாலிவுட்டில் மட்டுமல்ல, ஏனைய நாடுகளிலும் பட வெளியீடுகள் தியேட்டர் ரிலீஸை தவிர்த்து நேரடியாக ஸ்ட்ரீமிங் வீடியோ ஆன் டிமாண்ட் சர்வீஸை நோக்கி நகர்வதை நாங்கள் காணலாம். இது ஒட்டுமொத்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியையும் பொழுதுபோக்கு தொழில்களையும் பாரிய அளவில் தாக்கும். திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி சீரியல் தயாரிப்பில் நிறைய பேர் நெருக்கமாக நின்று வேலை செய்வதை உள்ளடக்கியது. இது தொற்று நோயை பரப்பும் மிகப்பெரிய தளமாக மாறிவிடும் என்பதனால் இவை யாவும் நிறுத்தப்படும். இதன் விளைவாக புதிய திரைப்படங்கள், புதிய தொலைக்காட்சி தொடர் உருவாக்கங்கள் நிறுத்தப்படும். ஆனால் இணைய படைப்புகளுக்கு, அதாவது யூடியூப் போன்ற தளங்களில் பாதிப்பு குறைவாக இருக்கும். காரணம், இவர்கள் சிறிய அணிகளில் பணிபுரிவதால் மற்றும் நேரம் அதிகமாக இருப்பதால் இணைய படைப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். மறுபக்கம் தேசிய கடன் என்பது உயரக்கூடும். சந்தை ஏற்ற இறக்க நிலை காரணமாக ஏற்கனவே நாடுகள் பலத்த பாதிப்பை எதிர்கொள்கின்றன. கொரோனா நிவாரண பணிகளுக்காக $1 trillion கணக்களவில் நாடுகள் செலவு செய்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் அமெரிக்க அரசாங்கம் தங்களின் நிவாரண பணியில் ஒரு அம்சமாக $100 billion செலவு செய்திருக்கின்றது. இந்த நிலை நீண்ட காலமாக நீடிக்குமானால் இந்த எண்ணிக்கை 18 மாத காலப்பகுதியில் இன்னும் உயரும். திடீர் வேலையின்மை காரணமாக அன்றாட வாழ்க்கை செலவுக்கு பணம் இல்லாமல், வீட்டு வாடகை கட்ட முடியாமல் பலரும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுவதை நாங்கள் காணலாம். இந்த நிலவரத்தை தடை செய்வதற்கு அமெரிக்க அரசாங்கம் கொரோனா காலப்பகுதியில் மக்களை வீட்டு வாடகையை காரணம் காட்டி வெளியேற்றுவதை தடை செய்துள்ளது. மேலும் பணி நிறுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் சிறு வணிகங்களுக்கு நிதி நிவாரணையை நோக்கி பல நாடுகளும் நகரக்கூடும். காரணம், குறைந்தபட்ச பணச்சுழற்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. அடுத்த 18 மாதங்களிலும் பள்ளி மூடல்கள் உலகெங்கிலும் உள்ள கல்வி முறைக்கு பலத்த இடையூறை கொடுக்கும். உயர்நிலை கல்வி தேர்வுகள் ரத்து செய்யப்படும். இதனால் காலேஜ் அட்மிஷன்ஸும் குறைவாக இருக்கும். கொரோனா வைரஸுக்கு சரியான சிகிச்சையை கண்டுபிடிக்கும் வரை, அல்லது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய பலமான வழிமுறையை கண்டுபிடிக்கும் வரை கல்லூரிகள் ஒரு இடத்துக்கு மேலாக நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இதை தாண்டி வகுப்புகள் ஆரம்பித்தால் இவை யாவும் ஆன்லைன் ஊடாகவே தொடரக்கூடும். சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது விலகி இருத்தல் என்பது கொரோனா வைரஸ் முடிந்த பின்பும் நமது அன்றாட வாழ்க்கையை அடிப்படையில் மாற்றக்கூடும் என்று பல சமூக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். குறுகிய காலகட்டத்தில் கட்டாய சோசியல் டிஸ்டன்சிங்கினால் பின்வரும் வணிகங்கள் மிகுந்த சேதமடையக்கூடும். உணவகங்கள், கஃபேக்கள், பார்கள், நைட் கிளப்ஸ், ஜிம்கள், ஹோட்டல்கள், தியேட்டர்கள், சினிமாக்கள், ஆர்ட் கேலரிஸ், மியூசியம்ஸ், கலைக்கூடங்கள், வணிக வளங்கள், கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், விளையாட்டு இடங்கள் மற்றும் விளையாட்டு அணிகள், மாநாட்டு இடங்கள் மற்றும் மாநாட்டு தயாரிப்பாளர்கள், டூரிசம், விமான நிறுவனங்கள், பொது போக்குவரத்து, தனியார் பள்ளிகள் மற்றும் டே கேர் சென்டர்ஸ்,
இந்த வணிகங்கள் பெரும் பொருளாதார அழுத்தத்துக்கு உள்ளாகுவது மட்டுமின்றி எதிர்காலத்தில் இவைகளின் செயற்பாடு முற்றிலும் மாறக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். 18 மாதங்கள் கொரோனா நிலவரம் தொடரும் பட்சத்தில் வைரஸை கட்டுப்படுத்த சோசியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிக்கும் போது எதிர்கால தேர்தல்களும் கேள்விக்குள்ளாகின்றன. மொத்தத்தில் எதிர்வரும் காலத்தில் உலக பொருளாதாரமும் அரசியல் தன்மையும் முழுதாக மாறக்கூடும். அதிகமானவர்கள் வீட்டில் வேலை செய்வதால், வாகன பாவனை குறைவால், டூரிஸ்மின் வீழ்ச்சியால் உலகின் கார்பன் எமிஷன்ஸ் உடனடியாக குறையக்கூடும். கார்பன் எமிஷனை குறைப்பதற்காக கடந்த பல வருடங்களாக பல நாடுகள் முயற்சித்தும் எந்தவிதமான பலனும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் இதுபோன்று வரக்கூடிய பேரழிவுகளை எதிர்கொள்ள சிறந்த ஹெல்த்கேர், அதாவது சிறந்த சுகாதார அமைப்பு உருவாக்குவதும், இப்படியான வைரஸ் நோய்கள் எபிடெமிக் பேண்டமிக் சிச்சுவேஷனுக்குள் போகாமல் கணிக்க தடுக்க அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மறுபக்கம் குறுகிய காலத்தில் அவசிய பொருட்களின் பற்றாக்குறை, மருத்துவ பொருட்களின் பற்றாக்குறை தொடர்பான சிக்கல்களை பலரும் குறிப்பிடுகிறார்கள். இவை பொருளாதார பலம் இல்லாதவர்களை முதலில் சிக்கலுக்குள் தள்ளி நாட்டுக்குள் பரவலான கலவரத்தை உள்ளாக்கும் என்றும் கணித்துள்ளனர். இந்நிலை வைரஸை மேலும் பரவ வழிவகுப்பதையும் தாண்டி அரசாங்க வளங்களை நேரடியாக வைரஸ் நிலவரங்களுக்கு பயன்படுத்த முடியாதவாறு பலத்த இடையூறை கொடுத்து கொரோனா நிலவரத்தை நீடிக்க இன்னும் வழிவகுக்கும். மேலும் தொடர்ச்சியான வன்முறையால் மக்களின் வாழ்க்கையும் எதிர்மறையாக பாதிக்கப்படும். இந்நிலை மேலும் வேலை இழப்புகளை அதிகரிக்கும், சந்தையை உறுதியற்ற நிலைக்குள் தள்ளும். இவை யாவும் நாணய மதிப்புக்கு பலத்த பாதிப்பை கொடுக்கும். மறுபுறம் 18 மாதங்களுக்கு கொரோனா நிலவரம் நீடித்தால் ஒரு சுகாதார பார்வையில் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நன்மையை விளைவிக்கும். அதாவது ஒரு குறுகிய காலத்தில் பெரும்பாலானவர்கள் கொரோனா வைரஸால் தொற்றப்பட்டால் அது சுகாதார அமைப்பை முற்றிலும் ஊழலித்துவிடும். இறப்பு எண்ணிக்கையும் பெருமளவில் அதிகரிக்கும். மக்கள் ஒரு நீண்ட பகுதியில் தொட்டப்பட்டால் சுகாதார அமைப்பினால் பெரும்பாலுமானவர்களை காப்பாற்றக்கூடிய சூழலும் வளங்களும் அவர்களிடம் இருக்கும். இப்போது விஞ்ஞானிகள் உலகெங்கும் வெவ்வேறு சாத்தியமான தடுப்பூசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளில் பல்வேறு சிகிச்சைகளை உள்ளடக்கிய பரிசோதனைகள் ஆரம்பித்து விட்டன. ஒரு சரியான தடுப்பூசி தான் கொரோனா வைரஸை முடிவுக்கு கொண்டு வர பெரும் பங்களிக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இப்படியான சரியான தடுப்பூசியை கண்டுபிடித்து மக்களிடையே கொண்டு வருவதற்கு இன்னும் 18 மாதங்களுக்கு மேலாகலாம் என்று கணிப்பிடப்படுகிறது. உலகம் தற்போது ஒரு காரணத்தில் ஒன்றுபட்டு நிற்கின்றது, கொரோனா வைரஸுக்கு எதிரான போராட்டத்தில். சோசியல் டிஸ்டன்சிங், நல்ல சுகாதாரத்தை கடைபிடிப்பதன் மூலம் நோயை கட்டுப்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். வணக்கம்.